எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்மகிழ் நகரம். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அஸ்தினபுரியின் கோட்டை வாயில் தொலைவில் தெரிந்தபோது சாத்தியகி தீர்ப்பாகனிடம், விரைந்து செல், அன்னையின் தேருக்கு முன்னால் செல்ல வேண்டும். அவர்கள் கோட்டை வாயிலை கடந்ததும் அவர்கள் தேருக்கு பின்னால் மிக அருகே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்றான். பாகன் தலையசைத்து விட்டு புறவிகள் மேல் சவுக்கை சுண்டினான். புறவிகளின் குளம்படியோசை இருபக்கமும் அடர்ந்திருந்த காட்டுக்குள் எதிரொலித்தது. அஸ்தினபுரியின் துறைமுகத்திலிருந்து கோட்டை நோக்கிய பாதை வண்டிகளாலும் தேர்களாலும் புறவிகளாலும் நிறைந்து இடைமுறியாத நீண்ட ஊர்வலமென சென்று கொண்டிருந்தது. பொதிவண்டிகளுக்கு தனிநிறை என்பதனால் தேர்களும் புறவிகளும் முந்திச் செல்ல முடிந்தது. ஆயினும் அவை ஒன்றுடன் ஒன்று முட்டி மோதி தேங்கிச் சுழித்து வலிகண்டடைந்துதான் சென்றன. அத்தனை பேரும் நெடுநேரம் காத்திருந்த சலிப்பிலிருந்து விடுபட்டு வில்லிலிருந்து எழுந்த அம்பு போல உணர்ந்தமையால் குந்தியின் அரசத்தேரையோ கொடியையோ விழிமெடுக்கவில்லை. வீரர்கள் புறவிகளை உசுப்பியும் சவுக்கோசை எழுப்பியும் அவர்களை ஒதுங்கச் செய்ததும் பயனளிக்கவில்லை. கோட்டை முகப்பை சாத்தியகியின் தேர்தான் முதலில் சென்றடைந்தது. அவன் கோட்டை காவலனை நோக்கிச் செல்ல அவன் முகத்தையோ தேரையோ நோக்காமல், வண்டிகளெல்லாம் வலப்பக்கம், தேர்கள் மட்டும் இடப்பக்கம் என்று கூவினான். சாத்தியகி இறங்கப் போனதும், இறங்காதீர்கள், வண்டிகளையோ தேர்களையோ நிறுத்த வேண்டாம். காவல் நோக்கு இங்கே கோட்டை வாயிலில் அல்ல, பெருமுற்றத்தில் படை வீரர்களிடம் சுங்கம் அளித்த முத்திரை பலகையை அழியுங்கள் என்று கூவினான். சாத்தியகி இறங்கியதும் அவன், இறங்க வேண்டாம் என்று சொன்னேனே என அருகே வந்தான். வீரரே, நான் யாதவனாகிய சாத்தியகி, பின்னால் அஸ்தினபுரியின் பேரரசி குந்திதேவி தேரில் வருகிறார் என்றான் சாத்தியகி. பேரரசி என்றால் என்று சொன்னவன் திகைத்து, ஆனால் என்ற பின், நான் தலைவரிடம் சொல்கிறேன் என்று உள்ளே சென்றான். அஸ்தினபுரி குந்தியை நினைவு கூறவில்லை என சாத்தியகி வியப்புடன் எண்ணிக்கொண்டான். அவர்கள் அவளை ஒரு புராணமாக நினைவிலிருத்தியிருக்கலாம். உள்ளிருந்து தலைமை காவலன் வந்து, வணங்குகிறேன் இளவரசே, தங்களுடன் வந்தவர் எவரெனச் சொன்னீர்கள் என்றான். யாதவ பேரரசி குந்திதேவி, இந்நகரின் அரசி என்றான் சாத்தியகி. நான் இந்நகரத்தின் பட்டத்து இளவரசி பானுமதிக்கு பாஞ்சாலத்து இளவரசியின் செய்தியுடன் வந்த யாதவனாகிய சாத்தியகி. அப்போதும் அவன் விழிகளில் ஏதும் தோன்றவில்லை. ஆனால் இருங்கள் என்று அவன் உள்ளே சென்ற பின் முதியவராகிய ஆயிரத்தவர் ஒருவர் மெல்ல படியிறங்கி வந்தார். ஒட்டிய முகமும் உள்ளே மடிந்தவாயும் நீண்ட காதுகளில் தலைகுப்புற தொங்கிய கடுக்கண்களுமாக அவர் உதிரப்போகிறவர் போலிருந்தார். குந்திதேவி இப்போது அஸ்தினபுரியில் இல்லை, அவர் துவாரகையில் இருக்கிறார் என்றார். நீங்கள் யார்? சாத்தியகி பொறுமையிழந்து, நீங்கள் யார் என்றான். நான் ஆயிரத்தவனாகிய பிரகதன். இது என் ஆணைக்கு கட்டுப்பட்ட கிழக்கு கோட்டை வாயில். சாத்தியகி உரக்க, நான் சாத்தியகி, யாதவ இளவரசன், பட்டத்து இளவரசிக்கு முறைமை செய்தியுடன் வந்துள்ளேன். பின்னால் வந்திருப்பவர் யாதவரசி குந்திதேவி, அஸ்தினபுரியின் பேரரசி என்றான். பேரரசி இங்கில்லை, துவாரகையில் இருப்பதாக பேச்சு. சாத்தியகி சலிப்புடன் தலையை அசைக்க முயல முதல் காவலனுக்கு அனைத்தும் புரிந்தது. அது மாத்திகாவதியின் கொடி, அப்படியென்றால் குந்திதேவி வந்திருக்கிறார் என்று கூவினான். கிழவர், அவர் துவாரகையில் என சொல்லத் தொடங்க மூற்றவனுக்கும் புரிந்தது. அவன், சென்று மேலே மாத்திகாவதியின் கொடியை ஏற்று பெருமுரசு முழங்கட்டும் என்றான். கிழவர், இங்கே பாண்டவர்களும் இல்லை, அவர்களும் துவாரகையில் இருப்பதாகத்தான் சொன்னார்கள் என்றார். நூற்றவர் தலைவன் குந்தியின் தேரை நோக்கி ஓடிச் சென்று பணிந்து, யாதவ பேரரசியை பணிகிறேன், இங்கே முறையான அறிவிப்பு வரவில்லை. பெருங்கூட்டமாதலால் நாங்கள் இரவு பகலாக பணியாற்றுகிறோம், ஆகவே எங்கள் உள்ளங்கள் நிலையில் இல்லை என்றான். குந்தி திரையை விளக்கி அவனை வாழ்த்திவிட்டு, செல்லலாம் என்று கை காட்டினாள். தேர்கள் கோட்டைக்குள் சென்றன. கிழவர் தேரை ஆர்வமில்லாத கண்களால் நோக்கி நின்றார். வாய்த்தளர்ந்து தொங்கி பல்லில்லாமல் சிறிய பொந்து போல தெரிந்தது. நான் வருகிறேன் ஆயிரத்தவரே என்ற பெண் சாத்தியகி தேரில் ஏறிக்கொண்டு குந்தியை தொடர்ந்தான். நகரம் பல மடங்கு மக்கள் தொகை கொண்டது போல தெரிந்தது. எங்கும் மனிதர்கள் நெறித்து கொண்டிருந்தனர். கொடிகள், தோரணங்கள், பாவாட்டாக்கள், பரிவட்டாக்கள், மாலைகள் என நாட்கணக்காக பல திசைகளிலிருந்து பலர் சேர்ந்து அலங்கரித்து அலங்கரித்து அவை அனைத்து அழகையும் இழந்து விழி கூசும் வண்ணக்கொப்பளிப்பு மட்டுமென எங்கும் நிறைந்திருந்தன.
தெருவில் நடந்த ஒவ்வொருவரும் தெய்வம் குடியேறிய விழிக்கொண்டிருந்தனர். எவரையும் நோக்காமல் தன் அகப்பித்து ஒளிர நகைத்தபடியும் கூச்சலிட்டபடியும் சென்றனர். சிலர் நடனமிட்டனர். கூட்டம் கூட்டமாக கலிமகன்கள் கைகளில் மூங்கில் குழாய்களுடன் நின்று சிரித்து ஆடிக்கொண்டிருந்தனர். நகரம் துயின்று எழுந்தது போல தெரியவில்லை. அதே பித்து நிலையில் காலமில்லாமல் இருந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. சவுக்கால் சொடுக்கியும் குதிரைகளை செலுத்தி உடல்களை விளக்கி வழியமைத்து செல்ல வேண்டியிருந்தது. காவல் மாடங்களில் எவரும் இருக்கவில்லை. முகப்பின் பெருமுரசை உள்ளிருந்த எந்த பெருமுரசும் ஏற்று ஒழிக்கவில்லை. தெருக்களில் திரிந்து கொண்டிருந்தவர்களில் அஸ்தனபுரியின் காவலர்களும் ஏராளமானவர்கள் இருந்தார்கள் என்பது தெரிந்தது. அனைத்து ஒழுங்குமுறைகளும் சிதைந்து போய் நகரம் அதன் பல நூற்றாண்டு கால கால் பழக்கத்திலேயே நடந்து கொண்டிருந்தது. அரண்மனை முகப்பு வரை எவரும் அவர்களை பொருட்படுத்தவில்லை. கூட்டமாக கூடி நின்றிருந்த சிலர் தேரை நோக்கி கூச்சலிட்டனர். அவர்கள் குந்தியை ஏளனம் செய்வதாக சாத்தியகி நினைத்தான். அதன் பின்னர்தான் அவர்கள் அனைத்து அரச ஊர்திகளையும் கூச்சலிட்டு ஏளனம் செய்வதை கண்டான். தேர்களுக்கு முன்னால் சென்ற கொடி வீரர்கள் அரண்மனை கோட்டையின் முகப்பை அடைந்த போது உள்ளிருந்து காவலர் தலைவன் வெளியே வந்து திகைப்புடன் நோக்கினான். அதற்குள் அரண்மனை முன்னால் இருந்து கனகர் கைவீசியபடி ஓடி வருவது தெரிந்தது. கனகர் குந்தியை வணங்கி, அஸ்தினபுரிக்கு பேரரசி திரும்பி வந்தது, ஆலயம் விட்டு சென்ற தெய்வம் மீண்டது போல என்று முகமன் சொன்னார். அஸ்தினபுரி தங்களை வணங்குகிறது, அரச குலம் வரவேற்கிறது. குந்தியின் முகத்தில் ஏதும் வெளிப்படவில்லை என்றாலும் அவள் கடுமையான எரிச்சலும் ஏமாற்றமும் கொண்டிருப்பதை அவள் அருகே சென்று நின்ற சாத்தியகி உணர்ந்தான். விதுரர் இருக்கிறாரா என்றாள். ஆம், நாளை மறுநாள் இளவரசி துச்சலைக்கு திருமணம். இங்கே ஒவ்வொரு நாளும் ஏழெட்டு அரச திருமணங்கள். அமைச்சர்கள் எவரும் தன்னிலையில் இல்லை என்றார் கனகர். என் அரண்மனை ஒளிந்துதானே இருக்கிறது என்றாள். ஆம் பேரரசி, தாங்கள் இங்கிருந்து சென்ற பின்னர் அங்கே எவரும் குடியிருக்கவில்லை. தாங்கள் வரும் செய்தி வந்ததுமே தூய்மைப்படுத்தி அலங்கரித்து சித்தமாக்க ஆணையிட்டேன். அனைத்தும் உறங்கியிருக்கின்றன. குந்தி திரும்பி சாத்தியகையை நோக்கி, மாலையில் அரசவை கூடும் என நினைக்கிறேன். நீ உன் பணிகளை முடித்து அவைக்கு வா என்றாள். சாத்தியகி தலைவணங்கி, ஆணை என்றான். நான் பாஞ்சாலை இளவரசியின் செய்தியுடன் காசி நாட்டு இளவரசியை சந்திக்க வேண்டும். குந்தியின் விழிகளில் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவள் அச்சொற்களை குறித்து கொண்டாள் என்பதை சாத்தியகி அறிந்தான். கனகர், காசி நாட்டு இளவரசி தான் இங்கு மூத்தவர். ஆகவே அனைத்து சடங்குகளுக்கும் அவர்தான் முதன்மை கொள்ள வேண்டியிருக்கிறது. அனைத்து வரவேற்புகளும் அவர் பெயராலேயே நிகழ்கின்றன. இரவும் பகலும் அவருக்கு பணிகள் உள்ளன. தங்கள் வருகையை அறிவிக்கிறேன் என்றார். குந்தி மேலும் ஏதும் பேசாமல் தன் முகத்திரையை இழுத்து விட்டு கொண்டு படிகளில் ஏறி இடைநாளி வழியாகச் சென்றாள். அவளை வழிகாட்டி அழைத்துச் சென்ற ஏவலன் கைகளால் பிறரிடம் ஏதோ ஆணையிட்டு கொண்டே சென்றான். அப்போதுதான் அரண்மனையிலிருந்து பெண்கள் எவரும் வந்து குந்தியை வரவேற்கவில்லை என்பதும் மங்களத்தாளமும் இசையும் எதிரே வரவில்லை என்பதும் சாத்தியகிக்கு தெரிந்தது. கனகர், தாங்கள் உரைய சிறு மாளிகையே உள்ளது யாதவரே. இங்கே மாளிகைகளை கண்டடைவது போல பெரும் சிக்கல் ஏதும் இல்லை. உண்மையில் 20 பாடி வீடுகளை மேற்கு வாயிலுக்கு அப்பால் காட்டுக்குள் அமைத்திருக்கிறோம். இளவரசியின் மரண நிகழ்வுக்காக அரசர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் தங்க வைத்து விட்டாலே நான் பாரத வருஷத்தின் திறன்மிக்க அமைச்சன் என எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன் என்றார். சாத்தியகி தலையசைத்து, நான் சற்று ஓய்வெடுக்கிறேன். அதற்குள் காசி நாட்டு இளவரசியிடம் செய்தி அறிவித்து ஒப்புதலை எனக்கு அளியுங்கள் என்றான். மதிய உணவு அருந்திய பின் அவன் காத்திருந்தான். கனகரின் பணியாளன் வந்து இளவரசி அவனை புஷ்ப கோஷ்டத்தின் அரசியர் அறையில் சந்திக்க சித்தமாக இருப்பதாகச் சொன்னான். சாத்தியகி இடைநாளியில் அவன் செல்லும்போது அவன் சொல்ல வேண்டிய சொற்களை நினைவு கூர்ந்தபடி சென்றான். தூது சொற்களை நினைவிலமைக்கும் போது அவற்றை ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் ஒழுங்கமைத்து கொள்வதும் அவற்றிலுள்ள சொற்களை எண்ணிக்கொள்வதும் அவனுடைய வழக்கம். 60 சொற்கள், 60 என்று சொல்லிக்கொண்டே சென்றான். புஷ்பகோஷ்டத்தின் மாளிகை முற்றம் முழுக்க தேர்களும் குதிரைகளும் நிறைந்திருந்தன. கிளம்பிக் கொண்டிருந்தன, வந்து சேர்ந்து கொண்டிருந்தன. பொறுமையிழந்த புறவிகள் குழம்புகளால் தரையை தட்டின. பணியாட்கள் எங்கிருந்தோ ஓடி வந்தனர், எங்கோ விரைந்தோடினர், எங்கோ மங்களப்பேரிசை எழுந்தது. பெருமுற்றம் முழுக்க மலர்கள் அவற்றை அந்த கூட்டத்தின் நடுவே புகுந்து கூட்டி அள்ளி கொண்டிருந்தனர். சில குதிரைகள் தலை நீட்டி
மலர்த்தார்களை நாசுலட்சி பற்றி மென்று கொண்டிருந்தன. ஒரு மூளையில் அருந்தவிழ்ந்த மலர் மாலைகளை அள்ளி குவித்திருந்தனர். எவரும் எவரையும் நோக்கவில்லை. எந்த முறைமைகளும் அங்கு நிகழவில்லை என்று தோன்றியது. ஆனால் ஒவ்வொன்றும் தன் போக்கில் நிகழ்ந்து கொண்டிருந்தன. இடைநாளியில் அவனை தள்ளிவிட்டு கொண்டு நான்கு ஏவலர் முன்னால் ஓடினர். 12 அணிப்பரத்தையர் கசங்கிய பட்டாடைகளும் களைப்பு நிறைந்த விழிகளுமாக சென்றனர். அவர்களுக்கு பின்னால் தாளங்களை அடுக்கி தலையிலேற்றியபடி ஏவலன் சென்றான். இடைநாளியின் வளைவில் இசைச்சூதர் குழு ஒன்று யாழ்களுடனும் உழவுகளுடனும் அமர்ந்திருந்தது. இருவர் தவிர பிறர் துயின்று கொண்டிருந்தனர். படிகளில் உதிர்ந்து கிடந்தது சதங்கையின் வெள்ளிமணிகள் என்று சாத்திகி கண்டான். எங்கும் இருந்த ஒழுங்கின்மைக்கும் குப்பைகளுக்கும் அப்பால் ஒரு மங்களத்தன்மையை உணர முடிந்தது. அது ஏன் என்று எண்ணிக்கொண்டே சென்றான். இடைநாளிக்கு அப்பால் பெருங்கூடத்தின் வாயிலை அடைந்த போது தோன்றியது, தெரிந்த அனைத்து முகங்களிலும் இருந்த உவகையினால்தான் என்று. வேறெந்த தருணத்திலும் அரண்மனைகளில் அவன் மகிழ்ந்த முகங்களை கண்டதில்லை. அரண்மனையின் ஊழியர்கள் அனைவருமே சலிப்பு கொண்டு அதை மறைக்க ஒரு பாவையின் முகத்தை பயின்று ஒட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். பழகிய தடம் தேறும் மந்தைகள் போல. வேலுடன் வந்து வணங்கியவனை அழைத்து வந்த ஏவலனுடன் பேசிய காவலன் நன்றாகவே களைத்திருந்தான். ஆனால் அவனிடமும் உவகையின் நிறைவு இருந்தது. விளவுகளிலெல்லாம் எளிய மனிதர்கள் உவகை கொள்கிறார்கள். அரச குலத்தவரும் ஆட்சியாளர்களும் அப்படி மகிழ்வதில்லை. எளிய மக்கள் அவர்களுக்கு மேலே இருக்கும் அனைத்தையும் விழி தூக்கி நோக்கிக் கொண்டிருப்பவர்கள். அரசுகளை, உயர்குடியினரை, முறைமைகளை, தெய்வங்களை, ஏதோ ஒன்று எங்கோ பிழையாகிவிடும் என்ற அச்சத்திலேயே அவர்களின் வாழ்க்கை செல்வதை முகங்களில் காண முடியும். உண்மையில் அவ்வாறு பிழையாகி கழுவேறுபவர்களால் ஆனது அவர்களின் சூழல். அச்சம் அவர்களை தனிமைப்படுத்துகிறது. தானும் தன் சுற்றமும் மட்டும் பிழையலாது கடந்து சென்றால் போதுமென எண்ணுகிறார்கள். விளவு அவர்களை அச்சத்திலிருந்தும் தனிமையிலிருந்தும் விடுவிக்கிறது. நாளையும் நேற்றும் இல்லாத கணங்களை அளிக்கிறது. விளவென்பதே ஒரு களிமயக்கு. எந்த விளவிலும் கல்லும் களிப்புகையும் முதன்மையானவை. கூடவே இசை, நடனம், நாடகங்கள், மலை, வெயில், பனி, அனைத்துக்கும் மேலாக காமம். சில விளவுகளின் நினைவுகளின்றி இம்மக்கள் தங்கள் வாழ்நாளில் வேறதையாவது உள்ளத்தில் சேர்த்து கொள்வார்களா? அவனை ஏவலன் ஒரு சிறுகூடத்தில் அமரச் செய்தான். அவன் அமர்ந்ததும், நான் கேட்டுவிட்டு வருகிறேன் இளவரசே என்று சொல்லி விலகிச் சென்றான். சாத்திகி கூடத்தில் இருந்தவர்களுடன் அமர்ந்து காத்திருந்தான். அவர்கள் அனைவரும் பட்டாடையும் அணிகளுமாக விளவுக்கோலத்தில் இருந்தனர். வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரச குடிகள் என்பது தெரிந்தது. ஒருவரை ஒருவர் அவர்கள் அறிமுகம் செய்து கொள்ளாமை முறைமைகளை பற்றிய தயக்கத்தால் அல்ல, மொழியறிவின்மையால்தான் என்று தோன்றியது. அவன் விழிகளை சந்தித்ததும் தலைவணங்கி புன்னகைத்தனர். அவர்களின் தலைப்பாகைகளும் தலைவணங்குதலும் மட்டுமல்லாது புன்னகைகளும் கூட மாறுபட்டிருந்தன. அவர்களிடம் பேசலாமா என சாத்தியகி எண்ணிக்கொண்டிருக்கையில் வெளியே மங்கள இசை எழுந்தது. அனைவரும் எழுந்து நிற்க வெளியே இருந்து மங்கள இசைக்குழு உள்ளே வந்தது. தொடர்ந்து பொலித்தாளங்களுடன் அடிப்பரத்தையர் வந்தனர். 7 மூதன்னையர் கைகளில் நெல், மலர், மஞ்சள், கனிகள், நிறைக்குடம், பால், விளக்கு ஆகியவற்றை ஏந்தி உள்ளே நுழைய, தொடர்ந்து 12 இளவரசிகள் கைகளில் நெய்விளக்குகளை ஏந்தியவர்களாக நிறைவகுத்து உள்ளே வந்தனர். ஒவ்வொருவரும் இடக்கையால் தங்கள் பட்டாடையை மெல்லத் தூக்கி வழக்காலை எடுத்து படிக்குள் வைத்து நுழைய வாழ்த்தொலிகளும் குறவையொலிகளும் எழுந்தன. மகாநிசாதர் குலத்து இளவரசிகள் அவர்கள் என சாத்தியகி அறிந்தான். இளவரசியர் பூஜை சுரை, விமலை, நிர்மலை, நவ்யை, விஸ்வகை, பாரதி, பாக்கியை, பாமினி, ஜடிலை, சந்திரிகை, சந்திரக்கலை ஆகியோரை விண்வாளும் மூதன்னையர் வாழ்த்தட்டும். அவர்களின் கால்கள் பட்ட இம்மண்ணில் அனைத்து வளங்களும் பெருகுக. தெய்வங்கள் இங்கு திகழ்க. ஓம் 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 என்று முதுநிமித்தகர் கோல் தூக்கி வாழ்த்தினார். இளவரசியருக்கு பின்னால் 9 காந்தார அன்னையரும் வந்தனர். அவர்களுடன் கையில் மலர்த்தாளமேந்தி வருபவள்தான் பானுமதி என்று சாத்திகி புரிந்து கொண்டான். அவளுக்கு பழந்தரையின் சாயல் இருந்தது. அனைவரும் மலரும் மஞ்சளரிசியும் தூவி வாழ்த்துரைத்தனர். இளவரசியர் ஒவ்வொருவராக உள்ளே சென்று மறைய பின்னால் வந்தவர்கள் அந்த கூடத்தில் தலைகளாக நிறைந்தனர். தலைப்பாகையின் தசைமனம், வியர்வை வீச்சம், குரல்கள் உடல்கள் நடுவே கசிங்கின. எவரோ சாளரங்களை திறந்து வைக்கக்கூடாதா என்றார்.
திறந்துதான் இருக்கின்றன என எவரோ சொன்னார்கள். சாத்திகி பின்னால் சென்ற சந்திரிகையையும் சந்திரக்கலையையும் பார்த்தான். அவர்கள் அந்த இறைச்சலாலும் கொந்தளிப்பாலும் மிரண்டவர்கள் போல சுற்றி சுற்றி நோக்கினர். முகங்கள் கலைத்து கன்றியிருந்தன. கண்மையும் நெற்றி குங்குமமும் காதோர பொன்முடியும் வியர்வையில் கரைந்து வலிந்து தீற்றப்பட்டு தெரிந்தன. மீண்டும் அனைவரும் அமரப்போகும்போது மங்கள இசை எழுந்தது. அவன் அருகே இருந்த சிறிய குழு எழுந்தது. அவர்கள்தான் கொற்றவையாலயத்திலிருந்து வந்துவிட்டனர் என்றார் ஒருவர். அவர்கள் துர்கை ஆலயத்திற்கல்லவா சென்றார்கள் முதலில் சொன்ன வயோதிகர். எல்லாம் ஒன்றுதான் என்றபடி முன்னால் வந்தார். இவர்கள் யார் என்று சாத்தியகி அருகிலிருந்தவர்களை கேட்டான். அவர், நான் கோசல நாட்டவன், இசுவாகு குலத்து மகாபாகுவின் இளையோன். எங்கள் அரசரை சேமத்தரசி என்று சொல்கிறார்கள். இல்லை இவர்கள் என்றான் சாத்தியகி. இவர்கள் அவந்தி நாட்டினர் என நினைக்கிறேன். விந்தருடைய உறவினரும் அணுவிந்தருடைய உறவினரும் தனித்தனியாக நின்றிருக்கிறார்கள். நீங்கள் யார்? சாத்தியகி யாதவன் என்று சுருக்கமாகச் சொன்னான். அதற்குள் கூடத்திற்குள் வெளியிலிருந்து வந்த கூட்டம் புகுந்து அழுத்தி நெறிக்க அனைவரும் ஒருவரோடொருவர் ஒட்டி கொண்டனர். வாழ்த்தொலிகளும் குறவையொலிகளும் எழுந்தன. நடுவே சென்ற இளவரசிகளை சாத்தியகி நோக்கினான். நிமித்திகர் குலப்பெயருடன் இணைத்து அபயை, கௌமாரி, சகை, சுகுமாரி, சுகிர்தை, கிருதை, மாயை, வரதை, சிவை, முத்திரை, வித்யை, சித்திரை என அவர்களின் பெயர்களை கூவி வாழ்த்தினார். அனைவருமே நீளமான மூக்கும் சற்று ஒடுங்கிய முகமும் சிறிய உடலும் கொண்டிருந்தனர். அதற்குள் அடுத்த முளவொளி வெளியே வந்தது. கோசலர், அவர்கள் எங்கள் இளவரசிகள் என உரக்க கூவினார். காமிகை, கௌசிகை, கேதுமதி, வசுதை, பத்ரை, சிம்ஹிகை, சுகிர்தை, அவர்களை ஏழு கண்ணியர் என்று எங்கள் சூதர் பாடுவதுண்டு. சீதையின் குலத்தில் வந்தவர்கள் அவர்கள். இளவரசிகள் ஒவ்வொருவராக உள்ளே வந்ததை கண்டபோது சாத்தியகி விந்தையான ஒன்றை உணர்ந்தான். ஒரு குலத்தைச் சேர்ந்த இளவரசிகள் அனைவரும் ஏறத்தாழ ஒரே முகம் கொண்டிருந்தனர். ஏழாகவும் பனிரெண்டாகவும் சென்றாலும் அவர்கள் ஒருவரே என்று தோன்றியது. அவன் அருகே கூட்டத்தை பிளந்து வந்த ஏவலன், இளவரசி, தங்களை பட்டத்து இளவரசி அழைத்து வரச் சொன்னார்கள் என்றான். எப்படி செல்வது என சாத்தியகி தயங்கினான். இங்கே இப்போது முறைமைகள் என ஏதும் இல்லை. முட்டி மோதி செல்ல வேண்டியதுதான். வருக என்றான் ஏவலன். அத்தனை பேரும் அரசர்கள் என்றால் எப்படி முறைமையை நோக்குவது? கூடத்தின் மறியல்லை வாயிலை அடைவதற்குள் சாத்தியகி நூற்றுக்கணக்கான தோள்களை, தலைப்பாகைகளை, கைகளை, இடைகளை அறிந்திருந்தான். உள்ளறையில் பெண்களின் ஓசைகள் நிறைந்திருந்தன. இடைநாளி சற்று இருட்டாக இருந்தது. உள்ளிருந்து மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் குறவைகளும் கேட்டன. வாயிலில் நின்றிருந்த சேடியிடம் அவனை ஏவலன் அறிவித்தான். மரத்தாலான சிறிய அறை, பழங்காலத்து உயரமற்ற கூரை. சிறிய வாயிலை திறந்து உள்ளே செல்லுங்கள் இளவரசே என்றான் சேடி. அவன் குனிந்து உள்ளே சென்றான். சிறிய அலங்கரிக்கப்பட்ட அறை என்றாலும் பல வகையான பொருட்களால் அது நிறைந்திருந்தது. அவற்றின் ஊடாக ஒரு மங்களப்பொருள் போலத்தான் அவளும் தெரிந்தான். சாத்தியகி தலைவணங்கி வாழ்த்துரைத்தான். பீடத்தில் அமர்ந்திருந்த பானுமதி எழுந்து முகமன் சொல்லி அவனை வரவேற்றான். வருகையாதவரே, தங்களை சந்திப்பது இளையாதவரை சந்திப்பது. நான் நல்லூல் கொண்டவள், என்னால் வாழ்த்தப்பட்டதாயிற்று என்றாள். சாத்தியகி தலைவணங்கி, நற்சொற்களுக்கு மகிழ்கிறேன். ஆனால் நான் அலைகடலின் துமி மட்டுமே என்றான். காசி நாட்டு இளவரசியை வணங்குகிறேன். விஸ்வநாதரின் அருள் என்னுடன் இருக்கட்டும். புன்னகையுடன் அவனை அமரும்படி கை காட்டினாள். அதற்குள் கதவு திறந்து ஓர் இளவரசி உள்ளே வந்து திகைத்து நின்றாள். வா என்றாள் பானுமதி புன்னகை செய்து கை நீட்டியபடி. அவளுக்கு 18 வயதுக்குள் தான் இருக்கும். முறைமைகள் எதையும் பயிலாத சிறுமி என அந்த திகைப்பு சொன்னது. இவள் காந்தாரத்து அசலரின் மகள் ஸ்வஸ்தி. இளவரசர் சமர் இவளை மணந்திருக்கிறார் என்று அவளை இடைவளைத்து அருகே இழுத்து தன் பீடத்தின் கைமேல் அமரச் செய்தாள். இவர் யாதவ இளவரசர் என்றாள். அவள் சிறுமியென நாணத்துடன் உடல் வளைத்து தலையை திருப்பினாள். அங்கே இளவரசர் அவை புகும் வழக்கமில்லை. ஆகவே இவளுக்கு எந்த அரசு முறைமைகளும் தெரியாது என்ற பெண் என்னடி செல்லமே என்றாள். அவள் பானுமதியின் தோளில் பூனை போல உடலை உரசியபடி, மூத்தவளே, என்னை பிரீதியுடன் போகச் சொல்கிறார்கள் என்றாள். ஏன், போனால் என்ன என்றாள் பானுமதி. அவள் தலையை நுடித்து, நான் அசலரின் மகள் அல்லவா என்றாள். ஆம்,
ஆனால் இங்கேனே கௌரவரின் மனைவி, ஒன்றும் ஆகாது, செல். அவள் தலையை மறுப்பாக ஆட்டி, நான் பிரீதியின் அருகே நிற்க மாட்டேன் என்றாள். சரி, நீ கிரியையுடன் நின்றுகொள், போ என்றாள் பானுமதி. நீங்கள் வருவீர்களா என்றவள் எழுந்து நின்று கேட்டாள். இதோ வந்துவிடுவேன் என்று பானுமதி சொல்ல அவள் வெளியே சென்றாள். பானுமதி சிரித்து கொண்டு, திடீரென்று அரண்மனை முழுக்க தங்கைகள், பெயர்களை நினைவில் பதிக்கவே ஒரு வாரமாகும் என நினைக்கிறேன் என்றாள். கௌரவ இளவரசியின் மனமும் நெருங்குகிறது என அறிந்தேன் என்றான் சாத்யகி. ஆம், அதுவும் பெரும்பணியாக எஞ்சியிருக்கிறது. இளவரசியர் பாதிப்பேர்தான் வந்திருக்கிறார்கள். அனைவரும் வந்து சேர்வதற்கு இன்னும் 2 வாரமாகும். அதுவே தருணம் என உணர்ந்த சாத்யகி, பாஞ்சாலத்து இளவரசி நகர் புகும்போது இங்கே மங்களம் முழுமை கொண்டிருக்கும் என நினைக்கிறேன் என்றான். ஆம், அவள் இளவேனின் காலத்தின் முதல் மலை போல வருவாள் என்று ஒரு சூதர் ஒருவர் பாடினார். அவளுடைய சிரிப்பிலிருந்து அவளுக்கு திரௌபதி மேல் அன்பும் மதிப்பும் மட்டுமே உள்ளது என சாத்யகி புரிந்து கொண்டான். என் தூதை சொல்லிவிடுகிறேன் இளவரசி என்றான். சொல்லுங்கள். சாத்யகி சொற்களை ஒருமுறை அகத்தில் கண்டுவிட்டு, பாஞ்சால இளவரசி தங்களிடம் சொல்லும்படி ஆணையிட்ட சொற்கள் இவை என்றான். ஒப்பிப்பது போல, பெருஞ்சுழல் பெருக்கில் எதற்கும் பொருளில்லை. எது நிகழ்ந்தாலும் இங்கு நிகழும் மொத்த மானுட வாழ்க்கையையும் முழுமையாக பொறுத்தருளி விண்மீள்பவளே மூதன்னையாகி குனிந்து இங்கு பிறந்து விழும் மைந்தரை வாழ்த்த முடியும். நீங்கள் என்றோ ஒரு நாள் அவருடன் தோல் தொட்டு நின்று ஏனென்று கேட்பீர்கள் என அவர் நினைக்கிறார். அப்போது தெரியவில்லை என்றே அவர் மறுமொழி சொல்வார். அதை இப்போதே சொல்லி அனுப்பியிருக்கிறார். இப்புவியில் அவர் அணுக்கமாக உணரும் முதல் பெண் நீங்கள். தங்கை என்று அவர்கள் அகம் நெகிழ்ந்து அணைத்து கொள்ள விளைபவர் நீங்கள் என்று அவன் சொல்லி முடித்தான். பானுமதி எந்த முகமாற்றமும் இல்லாது அதை கேட்டு அமர்ந்திருந்தாள். சொல்லி முடித்து சாத்தியகி அவள் மறுமொழிக்காக காத்திருந்தான். அவள் மெல்ல அசைந்து பின் புன்னகைத்து, அதற்கு மறுமொழி ஏதும் தேவையில்லையாதவரே. அவர் இங்கு வரும்போது சென்று தழுவிக்கொள்வது மட்டும்தான் நான் செய்ய வேண்டியது என்றான். சாத்யகி தலைவணங்கினான். இத்தருணத்தில் நான் விளைந்த சொற்கள்தான் இவை. இந்த கொப்பளிப்புக்கு அடியில் என் அகம் மிக மிக நிலையெழுந்திருந்தது. அச்சமோ ஐயமோ தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இவ்வரண்மனைக்குள் இளவரசியர் வந்து கொண்டே இருக்க நான் அமைதி இழந்தபடியே சென்றேன். அவன் அவளை புரியாமல் நோக்கியிருந்தான். அப்போது அவள் ஏதோ ஒரு வடிவில் காந்தாரி போலிருந்தாள். தடித்த வெண்ணிறமான உடல், சிறிய விழிகள், சிறிய மூக்கு, சிறிய இதழ்கள். இச்சொற்களும் எனக்கு புரியவில்லை. ஆனால் இதை பற்றி கொண்டு நீந்தலாமென நினைக்கிறேன். நான் இங்கு அடையும் இந்த நிலையழிவை அங்கிருந்து உணர்ந்து அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றாள் பானுமதி. சாத்யகி, இளவரசி இந்த கணையாளியை அவரது அன்புக்குடையாக தங்களுக்கு அளிக்கும்படி சொன்னார்கள் என்றான். தந்தப்பேழையில் இருந்த கணையாளியை அவன் அளிக்க அவள் எழுந்து அதை வாங்கி கொண்டு திறந்து அதன் மணியை நோக்கினாள். பால் துளி போல இருக்கிறது என்றாள். அவனும் அதைத்தான் எண்ணினான். செம்பட்டு பேழைக்குள் மலலையுதடுகளில் எஞ்சிய பால்மணி போல தெரிந்தது. இளைய அன்னை எப்படி இருக்கிறார்கள் என்று பானுமதி கேட்டாள். அவர்களை நான் இன்னும் சந்தித்ததில்லை. முறைப்படி சென்று பார்த்து வணங்க வேண்டும். ஒப்புதல் கேட்டு செய்தி அனுப்பியும் மறுமொழி வரவில்லை. சாத்யகி மெல்லிய புன்னகையுடன், அவர்கள் நகர் நுழைந்ததை நகர் இன்னும் அறியவில்லை. அவர்கள் யாதவ பேரரசி என்பதை யாதவர் மறந்துவிட்டனர். அந்த சினத்துடன் இருக்கிறார் என்றான். இங்கே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான நகர் நுழைவுகள் என பானுமதி அந்த அங்கதத்தை புரிந்து கொள்ளாமல் சொன்னாள். காந்தார பேரரசிக்கு நிகராகவே யாதவ பேரரசியும் வந்தமர்ந்து புதிய மணமகள்களை வாழ்த்த வேண்டும். அதுதான் மூதன்னையருக்கு உகந்தது. நீங்கள் அதை அவரிடம் சொன்னால் நன்று. சாத்யகி ஒன்றும் சொல்லவில்லை. அவன் அனுமதியை அமைதியை அவள் உடனே புரிந்து கொண்டு, சந்திக்க முடிந்தால் நானே சொல்லிக்கொள்கிறேன் என்றாள். ஆம் இளவரசி, அதுவே நன்று என்றான் சாத்யகி. பானுமதி எழுந்து கொண்டு, அன்னையை பார்க்க வாருங்கள் என்றாள். நான் அவர்களிடம் முறைப்படி ஒப்புதல் பெறவில்லை என்றான். ஒப்புதலா? அன்னை காய்த்த ஆலமரம் போலிருக்கிறார். மொய்த்திருக்கும் பறவைகள் ஒளியாலேயே அவரை நீங்கள் அடையாளம் காண முடியும். வருக. சாத்யகி, நான் சந்திப்பதில் முறைமை பிழை இல்லை அல்லவா என்றான். பானுமதி, யாதவரே, நீங்கள் இளைய யாதவரின் புன்னகையை கொண்டு வருபவர். நீங்கள் இங்கே செல்லக்கூடாத இடம் என ஏதும் இல்லை. அன்னை இன்று இங்கே ஒரே ஒருவரை மட்டும் சந்திக்க விளைவார் என்றால் அது உண்மையே
என்றாள். வெண்மகிழ் நகரம் தொடரும்.